வணக்கம். ரதினிஸ் குக்கிங்குக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நல்ல வெதராக இருந்ததால் நான் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு பிளே கிரவுண்டுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஊஞ்சல் ஆடுகிறேன்டா ரொம்ப பிடிக்கும். இப்போ யூடியூப்புக்காக ஒரு வீடியோ ஒன்று செய்யணும் வேண்டு யோசிச்சு கொண்டு தான் இப்போ ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கும் பிடித்தமானதாக இருக்க வேணும் என்பதால் நான் கோழி பறித்து குழம்பு வைக்கலாம் என்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி, இன்றைக்கு லேட்டாக போயிட்டுது, நாளை மதிய உணவுக்காக நான் இந்த கோழிக்கறியை வைக்கலாம் என்று நினச்சி வந்து இப்போ நான் இந்த கோழிக்கறி சமைக்கிறதுக்காக நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த கறி சமைக்கிறதுக்காக நான் ஒரு முழு கோழி வாங்கியிருந்தேன். நான் அதில் கழிவுகள் எல்லாம் போக எனக்கு ஒரு கிலோ இறைச்சி எலும்புகளோடு கூடினது எனக்கு வந்திருக்குது. வெட்டி வச்சிருக்கிற இந்த கோழியோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன். இதனோடு கூட 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து இதை நன்றாக பிசைந்து ஒரு அரை மணித்தியாலங்களுக்கு இப்படியே மூடி வைக்க வேண்டும். அரை மணித்தியாலங்கள் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நன்றாக கொதிக்க வச்சு அதற்குள்ள இந்த கோழி இறைச்சியை சேர்த்து நான் பொரிய வைத்திருக்கிறேன். இப்படி எல்லா கோழிகளையும் நான் பொரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். முழுமையாக பொரிய தேவையில்லை, ஒரு 3/4 வாசிப்பாக தான் பொரிஞ்சு வந்தால் போதும். இப்போ நான் கோழிக்கறி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை அப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். 10 பல் உள்ளியையும் 2 துண்டு இஞ்சியையும் ஒரு குட்டி உரலில் போட்டு நன்றாக இடித்து வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தக்காளியையும் நான் சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சைஸில் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரம் சூடாக வந்துட்டுது. இதுக்குள்ள 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொதித்து வந்ததும் இதுக்குள்ளே 1 பிரியாணி இலை சேர்க்குறேன். அதனோடு 1 நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய் சேர்க்குறேன். 4 கராம்பு சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து ஒரு நல்ல மணம் பெறுகிற பொழுது 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்கிறேன். கடுகு நல்லாக பொரிந்து விரட்டுக்கும். இப்போ இதனோடு கூட நான் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு பொரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வாசம் பெறுகிற பொழுது நான் வெட்டி வச்சிருந்த இந்த வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கி வர வேணும். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துட்டுது. இப்போ இதனோடு நான் வெட்டி வச்சுருந்த இந்த பச்சை மிளகாயையும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அந்த கருவேப்பிலையையும் சேர்த்து நன்றாக வதக்க விட வேணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லாக வதங்கி வந்துட்டது. இந்த நேரம் நான் நசுக்கி வச்சிருந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை இதனோடு சேர்த்து நன்றாக உள்ளி இஞ்சியில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை வதங்க விடவும். இங்கே எல்லாம் வதங்கி வந்துட்டது. இதனோடு நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருந்த அந்த தக்காளியை சேர்க்குறேன். சேர்த்து தக்காளியினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் அதை வதக்குவோம். அதனோடு கூட தேவையான அளவு உப்பையும் சேர்ப்போம். தக்காளிப்பழம் வந்து நன்றாக அவிந்து கரைஞ்சு வரணும். அதுக்காக நான் மூடி 5 நிமிடங்களுக்கு அப்படியே விட போகிறேன். 5 நிமிடங்கள் ஆயிட்டுது. இப்போ பாருங்க, தக்காளி நல்லாக அவிந்து கரைஞ்சு வந்துட்டுது. நான் உரைப்புக்காக 2 டீஸ்பூன் கறி மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல நீங்கள் உரைப்பை கூட்டியோ குறைத்தோ எடுக்கலாம். தூளுடைய நிறம் கம்மியாக இருக்கிறபடியால் நான் இந்த பப்ரிக்கா பவுடரில் 1 டீஸ்பூன் நிறத்துக்காக சேர்க்குறேன். நல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவேன்.
தூளுடைய பச்சை வாசனை போறதுக்காக இதை மூடி ஒரு 2 நிமிடங்களுக்கு இப்படியே விடுவாங்க. இப்ப 2 நிமிடங்கள் ஆயிட்டுது, தூளுண்ட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுது. இப்ப நான் பொரிச்சு வச்சிருந்த கோழியை இதனோடு சேர்க்கிறேன். சேர்த்து நல்லாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். மசாலாக்கள் எல்லாம் கோழியோட சேர்ற மாதிரி நல்லாக மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் மூடி ஒரு 5 நிமிடங்களுக்கு அவிய விட போகிறேன். இதமான சூட்டில் தான் அவிய விட வேணும். இப்போ பாருங்க, 5 நிமிடங்கள் ஆயிட்டுது. இப்போ குழம்பு உதவியாக இருக்கிறது, அதனால் நான் ஒரு 250 ml தண்ணி சேர்க்குறேன். பொரிச்ச கோழி குழம்புண்டா எல்லாருக்கும் அலாதி பிரியம். இந்த வீடியோவை முதன்முதலாக பார்ப்பவர்கள் ஸ்கிப் பண்ணாமலுக்கு முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். இப்போ நான் கறியை மூடி ஒரு 5 நிமிடங்களுக்கு இதமான சூட்டில் அப்படியே விட போகிறேன். இப்போ 5 நிமிடங்கள் ஆயிட்டுது. இப்போ இதுக்கு 100 ml அளவு தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லாக மிக்ஸ் பண்ண வேணும். தேங்காய்ப்பால் சேர்த்ததால் நான் ஒரு மூடி ஒரு 2 நிமிடங்களுக்கு அப்படியே விட வேணும். வாவ், இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு கோழி கறி பிரமாதமாக ரெடி ஆகிட்டுது. இப்படி ஒரு சுவை நிரம்பிய கோழி கறியை நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதுங்க. மறக்க வேண்டாம். அனைவருக்கும் நன்றி.